முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய அறிவோம் தெளிவோம் பகுதியில் விளக்குகிறார் கட்டுமானத்துறையைச் சேர்ந்த அருண். ஒரு வீடு வாங்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நமக்கு என்ன லொக்கேஷன் வேணும். அதாவது லொக்கேஷன் எப்படி பார்க்கணும்னா, நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இல்லைனா எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் விலை ரொம்ப ஏறுதுன்றது. ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன்ஸ் பார்ப்பாங்க, வேற இட் இஸ் அப்ரிஷியேட்டிங் லாட். இல்லை அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க சொந்த லொக்கேஷனுக்கு, அவங்க எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும். ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம் பில்டரோட ட்ராக் ரெக்கார்ட். அதாவது இந்த பில்டர் இந்த அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக டைம் லைனுக்கு முடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு ப்ராட் செக் பண்ணணும். மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம வாங்குகிற ஃப்ளாட், அதாவது அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானிங் நல்லாயிருக்கா, அம்யூனிட்டிஸ் நமக்கு வேணுன்ற மாதிரி இருக்கா, பிளானிங் நல்லாயிருக்குன்னா சைஸஸும் கரெக்டாக இருக்கா, அம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா, கிளப் இருக்கா, ஸ்விம்மிங் பூல் இருக்கா, இதெல்லாம் வேணுமா நமக்கு, வேணும்னா அதெல்லாம் இருக்கா அப்படின்றது. நல்லா அந்த பிளான்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு அப்பார்ட்மெண்ட், நான் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்குறோன்னா ஒரு 10x12 சைஸுக்கு பெட்ரூம் இருக்கணும் மினிமம் எனக்கு, இல்லை 15x12 வேணும் அப்படின்ற சைஸ்லாம் பார்க்குறோம். பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைஸ். என்னென்னா இது வந்து ஒரு பெரிய பொருள், ஒருத்தங்க வாங்க வாழ்க்கையில் இருக்க மொத்த சேவிங்ஸுமே போடுற ஒரு 40-50 லட்சம் இருந்து ஆரம்பித்து 1-2-3 கோடிக்கு வாங்குகிற ஒரு பொருள். இது வாங்கும்போது நம்ம விலை ரொம்ப நியாயமான விலையில் வாங்குறோமா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சுற்றி வர செக் பண்ணணும். நம்ம பில்டரோட க்ரெடென்ஷியல்ஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த ப்ராடக்ட்டில் இவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ்க்கும் இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கும் இந்த பில்டரோட கமிட்மெண்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதை முக்கியமாக பார்க்கணும். அஞ்சாவது ஆறாவது விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல பில்டர், ஒரு ரெப்யூட்டட் பில்டர் தான் கரெக்டான லீகல் பேப்பர்ஸு, டியூ டெலிஜென்சஸு, அப்ரூவல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பேப்பர்ஸ் கிளியராக இருக்கா, எதுவும் வில்லங்கம் எதுவும் இல்லாமல் இருக்கான்றத ஒரு தடவை தரவாக செக் பண்ணணும். அது இல்லாமல் அப்ரூவல் படி தான் இருக்கா, பில்டிங் கட்டுறாங்களா, அப்ரூவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் தரவாக இன்னொரு செக் பண்ணிக்கணும். பட் இதெல்லாம் ப்ராட்லி ஒரு நல்ல பில்டர்னாவே நீங்கள் நம்பி ஓரளவுக்கு போகலாம். பட் இதுவும் ஒரு ப்ராடு இம்பார்ட்டன்ட் செக் பாயிண்ட் ஆகிடுது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான், பட் அது தனி பாயிண்ட்டாகவும் தனியாக சொல்ல விரும்புகிறேன். டைம்லைன் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ப்ரீஎம்ஐ பேர்டன் அப்படின்றது இல்லையா, அது உங்களுக்கு 20 மந்த்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறன்ற ப்ராஜெக்ட் ஒரு 30 மந்த்ஸோ 40 மந்த்ஸோ ஆகிடுதுன்னா அதுக்கான ப்ரீஎம்ஐ இது ஜாஸ்தி ஆகுது. அதை ஓரளவுக்கு கரெக்டாக முடிக்கிறாங்களா அப்படின்றது. ஃபைனலி எப்படினாலும் வந்து ஒன் லாஸ்ட் திங் இஸ் குவாலிட்டி. என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் த சிமெண்ட், ஸ்டீல் மெட்டீரியல்ஸ், ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் விச் கோஸ் இன்டு த ப்ராஜெக்ட். சரி, ஒரு 50 லட்சம் வீடு வாங்க போகும்போது அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தான், ஒரு 60-65 லட்சம் நீங்கள் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறது கூட தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஏர்னிங் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்றது. பட் நம்மளை மீறி சில டைம் பெரிய பட்ஜெட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியில் வந்து ஒரு ஹவுஸ்ன்றதே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடக்கூடாது. லிட்டில் பிட் ஒரு 10%, 15%, 20% ஸ்ட்ரெச் பண்ணால் ஒன்றும் ஆகாது. பட் அதை மீறி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாதுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. ஏன்னா வந்து பெரிய டிக்கெட் சைஸு, ஒரு பெரிய லைஃப் டைம் சேவிங், அதில் அந்த 10-15% ஸ்ட்ரெச் பண்ணும்போது எவ்ரிடே ஒரு லைவ்லிஹுட்டே ப்ரெஷர் ஆகிடக்கூடாது அப்படின்றதும் ஒரு பாயிண்ட். ஸோ இதை தான் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது.